வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம கல்யாண விருந்து, காது குத்துன்னு பல இடங்களில் விருந்தெல்லாம் சாப்பிட்ருப்போம். ஆனால் கூட்டாஞ்சோறு மாதிரி டேஸ்ட் வருமா? நீங்கள் யாராவது கூட்டாஞ்சோறு ஆக்கியிருக்கீங்களா சின்ன வயசில்? ஞாபகம் இருந்தால் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ எங்கள் பசங்கள்லாம் கூட்டாஞ்சோறு செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, எப்படி விருந்து வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். வாங்க வாங்க வாங்க, தொடங்க. அஞ்சரை பெட்டியாது? ஆ, என்ன மணி பர்சை பார்த்தியா? நல்லா இருக்கு. இது வந்து இது எங்க அக்கா சூடும். நேஷா, நீ என்ன செஞ்ச? என்ன கம்முனு உட்காரோ. நீங்க என்ன செஞ்சீங்க? லட்டு என்ன செய்ய? லட்டு தயிர் தாளிச்சுதா? அடுப்புல எரிவிட தெரியுமா உங்களுக்கு? ஒரு விருந்தே வைப்பீங்கன்னு நினைச்சு வந்தேன். சித்தி சாப்பிடறதுக்கு வயசா வச்சிருக்கீங்க. போதும் போதும் போதும், இப்ப அதை ஃபர்ஸ்ட் கிண்டுங்க. இப்ப யாராவது வாயில போட்டு பாருங்க, உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. நல்லா இருக்கு சாதம். இன்னும் கொஞ்சம் தயிர் ஊத்தி உப்பு போடுங்க. அது அதுல இருக்குல்ல, அதை மொண்டு அதுல கொஞ்சம் ஊத்தி உப்பு கொஞ்சோண்டு போடுங்க. நல்லா இருக்கு, செம டேஸ்டா இருக்குமா. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாழை இலை பறிக்க போயிட்டு இருக்காங்க விருந்து வைக்கிறதுக்கு. வாழை இலை தேடிட்டு இருக்கோம். இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. ஒரு வழியாக இலையும் கிடச்சிடுச்சு. அந்த இலைய கழுவுறதுக்கு எத்தனை பேர்? வாங்க வாங்க, வரிசையில் எல்லாரும் வாங்க, கை கழுவுங்க, சாப்பிட போகலாம். விருந்து ரெடி ரெடி. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. அவ்வளோதான், எல்லாரும் சாப்பிட ரெடி ஆயிட்டாங்க. சாப்பாடு நடந்துட்டு இருக்கு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.